அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன் அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன் உன் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே என் உள்ளமும் உடலுமே உமக்காக்கேங்குதே என் உள்ளமும் உடலுமே உமக்காக்கேங்குதே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் போதும்பா உங்க சமூகம் உங்க பிரசன்னம் நாடி நிற்கிறோம் போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா தேனிலும் இனிமையே விட்டாத அமுதமே தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே நீங்க போதும் ஏசப்பா ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா எல்லாரும் இணைந்து நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை பயப்படாதே நீ மனமே உன்னை காத்திடுவேன் என்றும் தினமே பயப்படாதே நீ மனமே உன்னை காத்திடுவேன் என்றும் தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் அற்புதங்கள் நான் செய்திடுவேன் அதிசயமாய் என்றும் நடத்திடுவே உன்னை அதிசயமாய் என்றும் நடத்திடுவே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை திகையாதே கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே திகையாதே கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே கண்ணீர்
யாவையும் துடைத்திடுவே, உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே, உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிப்போம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் அப்பா அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையில் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீர் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் நாங்கள் தியானிக்கிறபடிய பகுதியின் மூலமாக எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. நீர் பேசுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் உள்ளத்துக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர, உம்முடைய மகிமையை நாங்கள் உணர கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேக ஸ்தம்பத் கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. அவர்கள் எங்கிருந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்றாலும் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை அவர்களை மூடுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் தேசத்தில் நிலவுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மரணங்கள் போது ஆண்டவரே, மரணங்கள் தடுத்து நிறுத்து படட்டும், நிறுத்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்திகளை கேள்விப்படும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய உள்ளம் துக்கத்தினால நிறைந்திருக்கிறது. கர்த்தாவே இந்த துக்கத்தை நீங்கி போகும்படி கர்த்தர் இந்த மரணத்தை தடுத்து நிறுத்துவீராக. கர்த்தருடைய கரம் அதை செய்யட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தாவீதுடைய கரங்களை விழுந்த பொழுது கர்த்தர் ஆண்டவரே போதும் என்று சொன்னீரே. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு நிலவுகிற சூழ்நிலைகளை பார்த்து உம்முடைய இரக்கத்தை எங்கள் தேசத்தின் மேல் காட்டுவீராக, எங்கள் ஜனங்கள் மேல கர்த்தர் காட்டுவீராக. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜனங்களுக்கு சுகம் உண்டாகட்டும், எங்கள் ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். எங்கள் ஜனங்களுடைய கண்ணீர் கூக்குரல் உம்முடைய சமூகத்திலே வந்து எட்டியிருக்கிறதே. கர்த்தர் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு இறங்கி வந்த தேவன், அவருடைய பெருமூச்சின் சத்தத்துக்கு நீர் பதில் கொடுத்த தேவன், இதுக்கு எங்க ஜனங்களுக்கு பதில் தாங்க ஆண்டவரே. நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்க ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா. இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று எழுதியிருக்கிறதே. இறங்குகிற தேவனிடத்தில் நாங்கள் வந்து ஒருமனப்பட்டு நிற்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குவீராக. போதுமான ஆக்சிஜன் கிடைப்பதாக. ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் எத்தனையோ பேர் மருத்துவமனையில் மரித்து போகிறத நாங்கள் பார்க்குறோம்ப்பா. இந்த தட்டுப்பாடு இல்லாதபடி ஆண்டவரை குறித்த நேரத்தில், சரியான நேரத்தில் ஆண்டவரை அதிகாரிகள் இந்த ஆக்சிஜனை அந்த இடத்துல போய் சேர்க்க, பாதிக்கப்பட்ட ஜனங்களிடத்தில் போய் சேர்க்க ஆண்டவர் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அதிகாரிகள் கவனமாய் செயல்பட்டு இந்த காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை இந்த வேலையை தாங்கப்பா. கிருபை தாங்க. ஜெபம் ஒரு மனப்பட்டு ஜெபம். கர்த்தரைகள் தேசத்துக்கு இறங்குவீராக, எங்க ஜனங்களுக்கு இறங்குவீராக. பல இடங்களில் இந்த தொற்று பரவி இருக்கிறது. பல இடங்களில் காய்ச்சல், பல இடங்களில் ஜனங்கள் பயத்தோடு வீடுகளில் என்ன இருக்காங்கப்பா. கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகள் மேலே இறங்கி வருவதாக. இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகள் மேலே இறங்கி வருவதாக. இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் உடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வரட்டு. ஜபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், விடுதலை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை எங்க ஜனங்கள் மேல வருவதாக, உடைய இரக்கம் உடைய ஜனங்கள் மேல வருவதாக, உடைய தயவு எங்க ஜனங்கள் மேல் வருவதாக. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவருக்காய், ஒவ்வொருவருக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேக்சின் அநேக இடத்துல கிடைக்கலன்னு சொல்லி அதற்காக பல மணி நேரங்கள் காத்திருக்கிறது நீர் அறிந்திருக்கிறீர். சரியாய் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க.
ஆண்டவரே தவறாய் ஈடுபடுகிற மனிதரெல்லாம் கண்டுபிடிக்கப்படட்டும், தவறுகள்லாம் சீர் செய்யப்படட்டும். ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவரே இறக்கம் எல்லா ஜனங்களுக்கும் உண்டாகட்டும். எல்லா கிரியைகள் மேலும் உடைய இறக்கம் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. கர்த்தரைகளுக்கு இறங்குவீராக. இறக்கம் எங்க ஜனங்களை மூடட்டும், எங்க ஜனங்களை மூடட்டும். சிறு பிள்ளைகளை, வாலிபர்களை, முதியவர்களை, சபையாரை, ஒவ்வொருவரையும் பார்க்கிற ஒவ்வொருவரையும் உடைய இறக்கம் மூடட்டும். ஆண்டவரே உடைய பாதுகாப்பின் கரம் அவர்கள் மேல் இறங்கி வரட்டும். கர்த்தர் எனக்கு சகாயர் என்று தாவீது சொன்னாரே, அவர் எனக்கு கேடகம் என்று சொன்னார், நான் நம்பி இருக்கிறேன் துருகம் என்று சொன்னாரே. உண்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா. இக்கட்டுகள் சீக்கிரம் மாறி போகட்டும். ஜனங்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பட்டும். அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே நிறைய பாதுகாக்க வல்லவர், தப்பு வைக்க வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் தப்பு வைத்து எங்க தேசத்தை மீட்டுக் கொள்வீராக. நாமம் தொடர்ந்து எங்க மத்தியில மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஒரு சில வசனங்களை மாத்திரம் இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் தியானிப்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 20:3 நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 20:3 வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததென்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே மரண போராட்டத்தை தாவீது சந்தித்திருக்கிறார். சவுலுக்கு பயந்து பல இடங்களிலே ஒழிந்திருக்கிற பொழுது அவர் பல சங்கீத பகுதிகளை கூட நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், நான் இக்கட்டுகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, துச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்திருக்கிறது, மரண திகழ், மரண பயம் என்னை மூடி கொண்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியுது. வனாந்திரத்தில் அழுது ஓடி திரிகிற பொழுது அவர் சங்கீதத்தை எழுதுனதை நம்ம பார்க்கிறோம். இது சாமுவேல் புத்தகத்தில் அவர் சொல்லுகிற காரியம், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான் இருக்குன்னு சொல்றார். அந்த அளவுக்கு ஒரு மரணத்தின் விளிம்புல இருந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இன்றைக்கு அவருக்கு மரணம் வருமோ என்று அவருடைய வாழ்க்கையில் ஒரு பயம். தேசம் எங்கிலும் அப்படித்தான், ஜனங்களுக்குள்ளே ஒரு விதமான பயங்கள், எல்லா மனிதர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கு, எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கு. ஆனா இந்த மரண பயத்திலிருந்து விடுவிக்கிற ஒருவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மரண பயத்தில் வாடுகிற யாவரையும் தமது மரணத்தினாலே அவர் ஜெயித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரா இயேசுவினிடத்தில் மரணத்துக்கு நீங்கலாகும் வழிகள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பரிபூர்ணமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பூரணமாய் இந்த பூமியிலே வாழ கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். தீர்காயுசை கர்த்தர் கொடுக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதனால்தான் அநேக வேத பகுதியில வாசிக்கும் போது இப்படி ஒரு வசனம் சொல்லுது, காலத்துக்கு முன்னால நீ ஏன் மரிக்க வேண்டும். தாவீது ஒரு இடத்துல ஜெபம் பண்றார், பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதரும் ஆண்டவரே. அப்ப அநேகர் பாதி வயதில் மரித்து போறாங்க, அநேகர் பூரண ஆயுஸ் இல்லாதபடி மரித்து போறார்கள். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தீர்காயுசாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதை கூட நம்ம பிரதருடைய பாட்டி இறந்துட்டாங்க, 100 வயசுக்கு மேலன்னு சொல்றாங்க. அவங்க இறக்கணும்னா பல வருஷத்துக்கு முன்னாலே இறந்துருக்கணும், மரணம் படுக்கையில இருந்தாங்க. அப்போ அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு கனவு கொடுத்தாராம். அந்த கனவுல ஒரு கூட்ட ஜனங்கள் பரலோகத்துக்கு போறாங்க. அப்ப தேவ தூதன் சொல்றானா, நீ கீழே போயிரு, நீ கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அனுப்பி விட்டாராம். கீழே அனுப்பி விட்ட உடனே அடுத்த வாரமே ஆலயத்துக்கு வந்து, பாஸ்டர் எனக்கு நீங்க ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவர்கள் மரித்து போனார்கள். இந்த செய்தியை முடிச்சுட்டு நான் இந்த அடக்காராதனைக்கு போனோம்.
பாருங்க பூரணமாய் கர்த்தர் ஆயுசை பூரணப்படுத்துகிறார் 100 ஆயுசு உங்களுக்கு பரிபூரணம் நீங்களும் பயப்படாதீங்க கர்த்தருடைய சித்தம் இல்லாம எதுவும் என்ன செய்யாது நடக்காது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பூரண ஆயுசை கொடுக்க விரும்புகிறார் தாவீது சொல்றார் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் இதுதான் ரகசியம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற அந்த ரகசியத்தை பிடித்து கொள்ளுங்க ஆண்டவர் கொடுக்கிற அந்த பிரசன்னத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்க உங்க ஜெப வாழ்வை தக்க வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவர் கூட இருக்கிற அந்த உணர்வு அதுதான் நமக்கு பலத்தை கொண்டு வரும் அதுதான் மரண பயத்தை விரட்டி தள்ளும் ஒரு மூத்த ஊழியர்களை ஊழியரை சந்தித்தேன் அவருக்கு நல்ல முதிர் வயது அவர் நெருங்கி பேசும்போது அவர் எந்த விதமான ஒரு இதுவுமே போடல எல்லாம் வச்சிருக்கிறார் கூட்டமா இருக்கும்போது அதெல்லாம் போட்டுக்கிறார் தனியா பேசிட்டு இருக்கும்போது எதுவுமே அவர் அதை எடுத்து மாஸ்க் ஒன்று போடாம எங்களோடு பேசி கொண்டிருந்தார் நானும் என் மனைவியும் பேசும்போது அவங்க சொன்னாங்க என்னப்பா இப்படி இவ்வளவு தைரியமா இருக்கிறார் இவர் வயசுவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒரு காரியத்தை சொன்னேன் கடந்த வருஷம் அவர் மரண போராட்டத்தை சந்திச்சு எழுப்பிட்டு வந்துட்டாரு அதனால தைரியமா இருக்கிறாருன்னு சொல்லி பாருங்க அது மரண விளிம்பு தாவீதும் அப்படிதான் சொல்றாரு மரணத்துக்கும் எனத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் அதுலாம் குகையில ஒழிந்திருக்கும் போது சவுல் விரட்டிட்டு வரும்போது பல நேரத்துல சவுல் தாவீது நினைச்சிருந்த சவுல ரெண்டு திருப்பு கொண்டிருக்கலாம் ஆனா கொல்லல கர்த்தருடைய கையில விட்டுட்டாரு ஆனா சவுல் அப்படி இல்லை எப்படியாவது கொல்லணும் அவனுக்குள்ள இருந்த அந்த பொல்லாத ஆவி எப்படியாவது தாவீதை கொல்லணும்னு சொல்லி வகை தேடி அலைந்து கொண்டிருந்தது கொள்ளை நோய் கூட அப்படிதான் அநேக ஜனங்களை வாரிக்கொள்ளும்படி கொள்ளை நோய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை அன்றைக்கு மோசே ஜெபம் பண்ணாம இருந்திருந்தாருன்னா அது நிறுத்தப்பட்டிருக்காது ஆரோன் தூப கலசத்தை எடுத்துட்டு போகலன்னா அன்றைக்கு அது நிறுத்தப்பட்டிருக்காது ஒரு தாவீது ஒரு நான் களத்திலே அவன் பலி செலுத்தலன்னா கர்த்தர் போதும் நிறுத்துன்னு சொல்லியிருக்க மாட்டார் அது பலி செலுத்தும் பொழுது நிறுத்தப்பட்டது நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அது நிறுத்தப்படும் இன்னைக்கு வந்த ஒரு செய்தி பல லட்சங்களாக இருந்தது படிப்படியாய் குறைந்து விட்டது அல்லேலூயா காரணம் கர்த்தருடைய இரக்கம் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய தயவு உங்களுடைய ஜெபம் நம்முடைய ஜெபம் ஆமென் அவர் கண்ணீரோடு நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார் நொறுங்குண்டு கதறி அழுகிறவுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு உடனடியாக அவர் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை நான் தப்பு வைப்பேன் அவனை நான் கனப்படுத்துவேன் நீடித்த ஆயுசை அவனுக்கு தந்து அவனை நீடித்த ஆயுளை தந்து அவனை நான் உயர்த்துவேன் ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கும் கர்த்தர் அப்படி செய்வார் பயப்படாதீங்க உங்க சொந்தக்காரங்க யாராவது ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட இப்பொழுதே நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே நான் பயப்படலை மீண்டும் ஜீவனை கொடுத்து அவர்களை மீட்டு கொண்டு வருவீர் என்று சொல்லுங்க கர்த்தர் மீட்டு கொண்டு வருவார் இந்த சூழ்நிலை கண்டு பயப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் தாவீது இந்த வார்த்தையை சொல்றாரு மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குன்னு சொல்றாரு ஆனா மரணம் அவரை தொடல சவுல் அவரை தொடல பிசாசு அவரை தொட முடியல வியாதி அவரை தொட முடியல வியாதியில படுத்திருந்தார் வியாதி அவரை தொட முடியல கர்த்தரே பூரணமாய் அவருக்கு தீர்க்காயுசை கொடுத்து அவருடைய நாட்கள் முடிவில் தான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட பூரண தீர்க்காயுசை கர்த்தர் தருகிற தேவனாய் இருக்கிறார் எத்தனை பேர் மரித்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் பாருங்க 26 வயசுல ஒரு டாக்டர் மரித்து போயிட்டாரு கர்ப்பிணி பெண்ணா இருந்த ஒரு மருத்துவர் மரித்து போனாங்க பாதி வயசு இனி நம்ம ஜெபிக்கும் போது இந்த காரியம் தடுத்து நிறுத்தப்படும் நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நம்முடைய தேசத்துல நம்முடைய மாநிலத்துல நமக்கு தெரிந்தவருடைய மத்தியில கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார் ஹல்லேலூயா மத்தேயு 24வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம் மத்தேயு 24:22 அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமும் அந்நாட்கள் குறைக்கப்படும் இந்த நாட்கள் எப்படி குறைக்கப்படுமா வியாதி எப்படி தீரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு இன்னும் லூக்கா 21:36 நீங்க வாசிச்சீங்கன்னா அதுலயும் இதே காரியத்தை தான் சொல்லுகிறார் ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக இவைகள்லாம் நடந்து தீரணும் இதை யாராலையும் மாற்ற முடியாது பட்
இந்த நாட்கள் குறைக்கப்படணும்னா ஒரு வழியை தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிப்பது. வாசிங்க பார்க்கலாம், லூக்கா 21:33 இருந்து வாசிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என் வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லை. பாத்தீங்களா, வானமும் பூமியும் ஒளிஞ்சிரும், ஆனா ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறினது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனிமேல் நிறைவேறும். யாரால மாத்த முடியாது. கொலை நோய் வரும்னு சொன்னார், கொலை நோய் வந்து கொண்டிருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவாங்கன்னு சொன்னாங்க. ஜனங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் பல இடங்களில் பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும், கடல் அலைகள் முழக்கமாயிருக்கும்னு சொன்னார். அதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஆரம்பமான ஒரு காரியங்கள். இதெல்லாம் ஆண்டுடைய வருகைக்கு முன்பதாக, தேவ குமரனாக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருவதற்கு முன்பாக பூமியிலே நடக்கிற சம்பவங்கள். இதை பார்த்து நாம் பதற வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள். இவைகளில் மத்தியிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அவர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகள் பயப்பட வேண்டாம், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே என்று சீசரிடத்தில் ஆண்டவர் சொல்றார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கிளவாசிங்க, உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப என்ன சொல்ற, தேவ வார்த்தை ஒரு நாள் அழிந்து போகாது. இந்த நாட்களிலே ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருக்குமா, பெருந்திண்டியினால மூடியிருக்கும், பெரும் கவலையினால ஜனங்கள் சிக்கி இருப்பார்கள். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் பாரம் அடைந்திடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியங்களை பார்த்து நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்கள் விழிப்பாயிருந்து ஜோமனோன்னு ஆண்டவர் சொல்றார். நீங்கள் பாரப்பட்டு ஜோமனோன்னு கர்த்தர் சொல்றார். நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நோக்கி கண்ணீரோடு, ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளை உமால மாற்ற முடியும் என்று திருப்பிலே நின்று ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல, இந்த சூழ்நிலையில உங்க இருதயம் பாரமடையாதபடிக்கு நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, ஜெபத்துல விழிப்பாயிருங்க. ஏன்னா இதெல்லாம் வருகைக்கு அடையாளமான ஒரு காரியங்களா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொன்னார். திடீரென்று அவனுடைய வருகை வந்துடும். இந்த நாட்கள் நிறைவேறி முடிந்ததுக்கு அப்புறமா ஆண்டுடைய வருகை இந்த தேசத்தில் பார்ப்போம், மத்திய ஆகாயத்தில் பார்ப்போம், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது நம்ம பார்ப்போம். ஆகவே உங்களுடைய இருதயம் பாரம் அடையாதபடி ஆண்டவரை இருக பிடித்துக் கொள்ளுங்க. குடும்பமாய் அதிகமாய் கர்த்தரை தேடுங்க. இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்திலே அதிகமாய் நீங்கள் பலப்படும்படி கர்த்தருடைய ஆவியாளர் விரும்புகிறார். எதற்காக கர்த்தர் இந்த சூழலெல்லாம் அனுமதிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதிகமாய் நீங்கள் ஜெபிக்க பிரயாசம் எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்து தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட கொடிய மரணத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் கீழே வாசிக்க பார்க்கலாம், எல்லார் மேலேயும் வருது. மரணம் என்பது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் ஒரு திருப்பு பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களிலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அது விழுந்தாலும் உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய் ஆண்டவர் சொன்னார். நம்ம ஆண்டுடைய சட்டைகளின் நிலையிலே கர்த்தர் நம்மளை மறைத்து வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை கேட்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் சட்டைகளின் நிலையிலே மறைத்துக் கொள்வார். பயப்படாதீங்க, உறுதியோடு கர்த்தரை பின்பற்றுங்க, உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தரை பின்பற்றுங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. எல்லா மனிதர் மேலையும் வருது பாருங்க, எல்லா மனிதர் மேலையும் வருது. திருப்பூர்ல இருந்து கூட ஒருத்தர், ஒரு பனியன் ஃபேக்டரி அதிபர் அழுதுகிட்டு ஜெபம் பண்றார். அழுதுகிட்டு ஜனங்கள் மத்தியில் அவருடைய பேட்டியை கொடுக்கிறார்.
எல்லாருக்கும் கொரோனா, எங்க போனாலும் ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்ல, கண்ணீரோடு ஒரு பதிவிடுறாரு. ஒரு புறம் ஜெபம் பண்ணணும், இன்னொரு புறம் சில காரிய நிமித்தமா வெளியில போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும், பாதுகாப்போட போகணும். தேவையில்லாம போக வேண்டிய அவசியம் இல்லை, பாதுகாப்போடு நீங்க போகணும். கத்தர் வீட்டை கொடுத்தார், வெளியில போகும்போது நம்ம அதை பூட்டிட்டு போறோம்ல, லாக் பண்ணிட்டு போறோம் பாருங்க. வாகனத்தை கத்தர் கொடுத்துருக்கிற சாவியை நம்ம அதில் வச்சுட்டு போக மாட்டோம், பாதுகாப்போடு என்ன செய்வோம், கையில் எடுத்துக்கொள்வோம். அந்த மாதிரி வெளியில போகும்போது உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, மாஸ்க் போட்டுக்கொள்ளுங்க, சானிடைசர் கைஸ்ல கையில யூஸ் பண்ணீங்க. பேதை நெடுங்க போய் தண்டிக்கப்படுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானவான்களா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானத்தோடு நடந்து கொள்ளணும் எல்லா இடத்துலையும். ஆமென். அல்லேலூயா. கீழே வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக. இங்க பாருங்க, ஆண்டவர் தப்புவதற்கு ஒரு வழியை சொல்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே, இப்படிப்பட்ட வியாதியின் கொடூரமான பிடியிலே தேசம் கடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்க ஒரு வழியை வைத்திருக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தப்புவிக்க ஒரு வழியை வைத்திருக்கிறார். என்ன வழி வாசிங்க. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக. மனுஷகுமாரனுக்கு முன்பாக அப்போ இதெல்லாம் எங்க போகுது பாருங்க. இந்த சூழ்நிலை எல்லாம் முடிவு எங்க கொண்டு போய் நிறுத்துது? ஆண்டுடைய வருகையில கொண்டு போய் நம்மளை நிறுத்த போகிறது. உடைய ஜபத்தினுடைய முடிவு, இந்த வியாதியுடைய எண்டு எங்க போகுது? கர்த்தருடைய வருகைக்கு நேராக நாம் ஆயத்தப்படும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள அந்த உணர்வை தருகிறார். வாசிங்க. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். விழித்திருங்கள், ஜெபம் பண்ணாம விழிப்பு வராது. ஜெபம் பண்ணாம விழிப்பு வராது, ஜாக்கிரதை வராது, விவேகம் வராது, எதுவும் வராது. ஆகவே ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாதுகாப்பை கொண்டு வரும். அனுதினமும் ஜெபித்த தானியேலை கர்த்தர் எப்படி காத்தார் பாருங்க. சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார், தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். இந்த வியாதியை மாற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு நிமிஷம் போதும்னு சொன்ன நின்றோம், அவ்வளவுதான். ஆண்டவருடைய பிள்ளைகளை அப்படி தப்புவிக்க, ஜெபிக்கிற பிள்ளைகளை தப்புவிக்க, அவர்கள் மூலமாக அநேகரை தப்புவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கொலைக்கு நியமிக்கப்பட்டவனை விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று சொல்றார். அப்ப ஜெபம் அவங்களுக்கு விடுதலை கொண்டு வரும், ஜெபம் பரிபூர்ண சுகத்தை கொண்டு வரும், ஜெபம் தேசத்துக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வரும், சபைக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வரும், ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். ஜெப வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புங்க. ஒருவேளை இதை பார்க்கிறவங்க ஜெப வாழ்க்கை உலண்டு போய் இடிந்து போய் விழுந்து கிடந்திருக்கலாம். கர்த்தர் அதை மீண்டும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். உன் ஜெப வாழ்வை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் மீண்டும் திரும்ப எழுப்பி கட்டினாரே, உன் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, அநேக நேரத்தில் சோர்ந்து போயிடுறேன், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் அதிகமாய் ஜெபிப்பதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த பலகையை உடன்படிக்கை பெட்டி அந்த உள்ள இருந்த அந்த பலகை, பத்து கற்பனையின் பலகையை மோசே உடைத்து போட்டார். ஆண்டவர் சொன்னாரு, மீண்டும் பலகை எடுத்துட்டு வா, நான் அதை எழுதுவேன் சொன்னாரு. மீண்டும் கட்டி எழுப்புகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். உன் ஜெப வாழ்க்கை மீண்டும் கட்டி எழுப்பப்படட்டும். குடும்பமாய் அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க, சபையாய் அதிகமாய் ஜெப ஐக்கியத்தில் கலந்து கொண்டு சபையாய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர் என்று சொல்லி அவர்கள் விசுவாச அறிக்கை செய்தார்கள். இந்த சூழ்நிலையை நீங்க அறிக்கை செய்யுங்க, பயப்படாதீங்க. மோசையோடு இருந்த கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:8 வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. பாருங்க, ஊழியக்காரர்களுக்கு உபத்திரம் வருது. பவுல் சொல்றாரு, ஆசியாவில் எங்களுக்கு நடந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? நடந்த காரியத்தை சொல்றாரு, உபத்திரவத்தை சொல்றாரு. அதனால சபையில வந்து சொல்லும் போது இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் உண்டு, இப்படிப்பட்ட வியாதியின் காரியங்கள் எல்லாம் வரும், அது நம்மை மேற்கொள்வது இல்லை.
கடல் பிரயாணத்துல பாருங்க கப்பல் எல்லாம் உடைந்து போகுது கீரோ குளிதவன் காற்றுனால ஆனா அதுக்கு முன்பதாகவே கர்த்தர் பவுலோடு கூட பேசினார் நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லி இருக்கிறார் ஆமென் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீ காண்பாய் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது நிச்சயமாகவே கர்த்தருடைய ராஜ்யத்தை உன் மூலமா கட்டுவேன் நீ பயப்படாத திகையாதே நான் உன் தேவன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் காரியெல்லாம் உனக்கு நடக்கணும்னு சொல்லி கர்த்தர் பேசியிருப்பார் அதுக்கு முன்னால எதுவும் என்ன செய்யாது உங்களை தடை செய்ய முடியாது வாசிங்க எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின எங்களுக்கு பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று உண்டாயிற்று அதிக வருத்தம் இன்னைக்கு தேசம் எங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு அப்படிதான் அதிக பாரம் அவங்களால தாங்க முடியல பணம் இருக்கு ஆக்சிஜன் இல்ல ஆக்சிஜன் இருந்தாலும் போதுமான மருத்துவர்கள் இல்ல அவங்க வேன்ல இருக்கிறத பார்க்கிறோம் பல இடங்கள்ல தங்க வைக்கிறத பார்க்கிறோம் ஒரு திகில் நம்பிக்கை இல்ல வாசிங்க எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று எங்களுக்கு உண்டாயிற்று நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற அல்லேலூயா தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் எங்களுடைய நம்பிக்கை அல்லேலூயா மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற தேவன் அப்ப மரணங்கிறது ஒரு முடிவல்ல மரணத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொள்ளை நோயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தெய்வ சமூகத்துக்குள்ள நமக்கு விசேஷத்தை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு ஆனா அப்படிப்பட்ட உபத்திரவங்களில் இருந்து பவுலை காத்த தேவன் உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார் அதனால சொல்றாரு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க ஆண்டவரே கேட்கிறார் ஏன் பயப்பட்டீர்கள் விசுவாசம் இருக்கிறவன் பயப்பட மாட்டான் ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு உண்டான காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் சீசர்கள் கேட்கிறாங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே பெருக பண்ணுங்க ஆண்டவரே இந்த நாட்கள் உங்கள் விசுவாசம் பெருகணும் வேதத்தை அதிகமாய் வாசிப்பதின் மூலமாக ஜபத்தில் உறுதியோடு காத்திருப்பதன் மூலமாக உங்கள் விசுவாசம் பெருக வேண்டும் கீழே வாசிங்க மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அப்படிப்பட்ட மரணத்தின் அப்ப பாருங்க தேவ சித்தம் இல்லாம எதுவும் நடக்காது மரணம் வரும்னு ஒரு பக்கம் உங்களுடைய எண்ணங்கள் இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது ஆனா அப்படிப்பட்ட மரணத்தின் இருந்தும் அவர் எங்களை விடுவித்தார் தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இப்பொழுதும் பாருங்க எங்கெங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற அவங்க எல்லாம் அநேக ஜனங்களை கர்த்தர் தப்புவித்துக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ பர்சன்டேஜ் ஜனங்கள் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு செய்தி நம்ம கேள்விப்படுகிறோம் ஒருவேளை அந்த இன்னொரு பகுதியை தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்படி மறிச்சிட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னா இன்னொரு பகுதியில் கர்த்தர் ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் ரெக்கவர் பண்ணி வீட்டுக்கு திரும்ப பண்ணி கொண்டே இருக்கிறார் படிப்படியா எல்லா இதெல்லாம் கர்த்தர் தான் செய்யறாரு கர்த்தர் தான் செய்யறாரு ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அப்படியே பூமி உள்ள போயிடும் யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய தயவு கர்த்தருடைய இரக்கம் எல்லாம் அவருடைய கைகளுக்குள்ள இருக்கிறது அந்தரங்கத்தில் பூமியை அந்தரத்தில் தொங்க விட்டுருக்கிறாரா பூமியின் உருண்டை அவர் கையில் இருக்கிறது எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் பிழைத்திரு அப்படின்னு சொன்னா போதும் அவ்வளவுதான் ஒரு வார்த்தையினால் நாம் பிழைத்திருப்போம் கீழ வாசிங்க இன்னும் தப்புவிப்பார் இன்னும் நம்மளை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆமே இதுவரைக்கும் தப்புவிச்சாரு தப்புவித்து கொண்டிருக்கிறார் இனிமேலும் நம்மளை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் சங்கீதம் 91:15 சொல்லுது ஆபத்து காலத்துல கர்த்தர் நம்மளை தப்புவித்து அவருடைய கூடார மறைவிலே மறைத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் இல்ல வாசிங்க அதை வாசித்து ஜெபமானோ சங்கீதம் 91:15 சங்கீதம் 91:15 வசனத்தை
அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன் அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அவனை கனப்படுத்துவேன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இந்த வார்த்தை வாக்குத்தத்தமா எடுத்துக்கோங்க ஒருவேளை ஆபத்தில் இருக்கீங்களா போராட்டத்தில் இருக்கீங்களா உபத்திரவத்தில் இருக்கீங்களா வியாதி வந்துருமோங்கிற பயத்தில் இருக்கீங்களா கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்குறார் பிடித்து கொள்ளுங்க ஆபத்தில் நான் அவனோடு கூட இருப்பேன்னு சொல்கிறார் இப்போ யாருக்கு சொல்கிறாரு ஆண்டவரோடு அவர் ஐக்கியமாக இருக்கிறவனுக்கு ஆண்டவரோடு ஒன்றாக இருக்கிறவனுக்கு ஆமென் கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார் சிநேகிதன் மரித்து போனால் என்று சொல்லி செய்தி வந்தோடனே ஆண்டவர் நான்கு நாளுக்கு அப்புறமா புறப்பட்டு சென்று அங்கே மரித்து கிடந்தவனை உயிரோடு கூட எழுப்புகிறார் ஏன்னா அவனுக்கு ஆண்டவரோடு ஐக்கியம் இருந்தது ஆமென் ஒரு தபித்தாளை பேதுரு போய் அவர் உயிரோடு கூட எழுப்புகிறார் ஏன்னா தபித்தாளுக்கும் ஆண்டவருக்கும் உறவு இருந்துச்சு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சரியான உறவு இருந்துச்சுன்னா இந்த கொள்ளை நோய் உங்களை ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரோடு ஒருவேளை சில மிஸ்டேக்ஸ் குறைவுகள் இருந்ததுன்னா இந்த நாட்களை உணர்த்தப்பட்டு அதை சரி செய்து ஆண்டுடைய ஐக்கியத்தில் நீங்கள் பலப்படுங்க ஆண்டுடைய பலத்தில் நீங்கள் வளர்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டுடைய வார்த்தை உங்களை தப்பு வைக்கும் ஆபத்தில் நானே அவனோடு கூட இருப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் ஆன்சர் பண்ணுவேன் மறு உத்தரவு கொடுப்பேன் பானு கூப்பிடும்போது கதரும்போது நான் அறியாத காரியத்தை சொல்லுவேன்னு சொல்கிறாரு உனக்கு நான் பதில் தருவேன்னு சொன்னார் உன்னை நான் கனப்படுத்துவேன் உன்னை தப்புவித்து கனப்படுத்துவேன்னு சொல்கிறேன் அவன் கூட இருக்கிறத எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்து நேக்குவை தப்புவிச்சு அந்த ராஜாவே சொன்னான் இவங்களுடைய தேவன் தான் தேவன் இவங்களுடைய தேவனை தவிர தப்புவிக்கிற வேற தேவன் இந்த உலகத்தில் கிடையாதுன்னு சொன்னான் தானியலை பார்த்து ராஜா சொல்றாரு நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா சொல்றாரு துயர சத்தமா கூப்பிட்டான் தானியல் சொல்றாரு என்னை தப்பு வைத்தார் என்று அவர் சொல்றார் உங்களையும் ஆண்டவர் தப்பு வைப்பார் பயப்படாதீங்க இந்த சூழ்நிலை சீக்கிரம் கடந்து போகும் மேகம் கடந்து போகிறது போல இது கடந்து போகும் புதிய காரியத்தை புதிய வழியை வெளிச்சத்தை கர்த்தர் கொடுப்பார் ஒருவேளை பொருளாதாரத்தில் என்ன செய்ய போகிறோமோ இந்த காரியத்தை எப்படி செய்ய போகிறோமோன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் பொருளாதார தேவைகளை சந்திப்பார் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தை சந்திப்பார் கடன் பாரத்தை கர்த்தர் மாற்றுவார் அவரை விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் எல்லாம் கூடுன்னு சொல்றார் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் ஆகவே பயப்படாதீங்க கர்த்தருக்குள்ள நீங்கள் பத்திரமாய் நம்பிக்கையோடு காத்திருங்க ஆண்டவர் சூழ்நிலை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க பாதுகாக்க தப்பு வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுவோம் தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னோடு கூட இணைந்த ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொருவருக்காய் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காய் ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன் ஒருபோது இந்த கொள்ளை நோய் உடைய பிள்ளைகளை தொடாதபடி உடைய ரத்தம் உடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்பொழுது தெளிக்கப்படுவதாக உடைய ரத்தம் பூசப்படுவது அவருடைய நிலை கால்களில் பிள்ளைகள் மேலே மிருக ஜீவன்கள் மேலே வயல்கள் மேலே அவளோட உடைமைகள் மேலே எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் பூசப்படட்டும் விசேஷ தேவ தூதர்கள் அவர்களுக்குரிய தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க தப்பு வைக்கிற தேவன் இனிமேலும் தப்பு வைக்கிற தேவன் பிள்ளைகளை தப்பு வைத்துக் கொள்வீராக என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு பதில் கொடுத்து அவனை நான் தப்பு வைப்பேன் கனப்படுத்துவேன் சொன்னேன் அப்படியே உடைய பிள்ளைகளை தப்பு வைத்து கனப்படுத்துவீராக தொடர்ந்து முடிய வல்லக்கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும் ஆசீர்வதிக்கட்டும் நான் அப்பிரயோஜனமான கருவி முடிய வேலையை செய்திருக்கிறேன் மகிமை கணம் துதியெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் ஆமென் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதி